கடவுளோட படைப்பில் இந்த கடல் ஒரு மிகப்பெரிய அபூர்வமான படைப்பு. நுண்ணுயிர்கள் தொடங்கி பல டன் எடையுள்ள பாலூட்டிகள் வர தனக்குள் அடக்கி கொண்டு ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் அழகையும் பயத்தையும் கணக்கில் அடங்கா செல்வத்தையும் தனக்குள்ளே புதைத்து கொண்டு இருக்கிற ஒரு அற்புதமான படைப்பு தாங்க இந்த கடல். இந்த கடலை சுற்றி வாழ்கிற மீனவ மக்களுக்கு இது ஒரு அக்ஷய பாத்திரம். என்ன தான் கடல் தன்னோட உயிரை காவு வாங்கினாலும் மறுபடியும் இந்த மீனவர்கள் கடலை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கடலை தங்களோட தாய்க்கு நிகராக பார்க்குற ஒரே இனம் இந்த மீனவ இனம்தான். அப்படிப்பட்ட இந்த மதிப்புமிக்க இந்த கடலில் எவ்வளவோ ஆச்சரியங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கடல் தாவரைகள் ரொம்ப சென்சிட்டிவான கடல் வாழ் உயிரினம். இது பார்க்குறதுக்கு அச்சசலாக அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற பாறை மாதிரியே இருக்கும். அதோட அமைப்பாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், அதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு திடீர்னு பார்த்தோம்னா அது ஒரு பாறை மாதிரியே இருக்கும். அந்த மேல் தோல் இருக்கிற அந்த சுரசுரப்பாக இருக்கட்டும், எல்லாமே தோற்றம் எல்லாமே அந்த பாறையை ஒத்த தோற்றமாக தான் இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது எப்படி தன்னோட இறையை வேட்டையாடும் அப்படின்னா, இந்த தாமரை இதழ்களை நல்லா விரிச்சிருக்கும். அந்த டைமில் அந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே அந்த தாமரைக்கு மேலே வரும்போது, நீந்தி வரும்போது, அந்த தாமரை அந்த மீன்களை சேலை இழுக்க செஞ்சு அதை அப்படியே அந்த இறையை அப்படியே நமக்கு தனக்குள்ளே உள்ளே இழுத்துக்கிட்டு மண்ணுக்குள்ளே போயிட்டு அதை அப்படியே அதை சாப்பிட்றோம். அப்படி தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கடலுக்குள்ளே கடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த கடல் தாமரையை நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தோன்னே அது இறை தான் நம்மளை தொடுதுன்னு நினச்சிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே விரிஞ்சிருந்த அந்த தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கி சரட்டுன்னு அந்த மண்ணுக்குள்ளே போகிற அந்த ஒரு சீனை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வேகமாக மண்ணுக்குள்ளே போய் அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி விழுந்திருக்கு பாருங்களேன். ஸோ இது இந்த மாதிரி தான் கடல் தாமரை தன்னோட இறையை வேட்டையாடி உட்கொள்ளும். இந்த கடல் தாமரையை நம்ம கைகளால் தொடும்போது நமக்கு எந்த ஒரு விஷமும் நமக்கு அதுலேருந்து நமக்கு பாஸ் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வகையான அரிப்புத்தன்மையை மட்டும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கடலுக்குள்ளே நீங்கள் இறங்கி இந்த மாதிரி கடல் தாமரையை பார்த்தீங்க அப்படின்னா பெட்டர் அதை தொடாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ தூரத்துலேருந்தே அதோடய அழகையும் அதோடய செயல்பாடுகளையும் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. இந்த மாதிரி கடல் தாமரையை நம்ம தேடி போகும்போது நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த ஒரு பாறை. இந்த பாறையை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு புலியோட தலையோட ஷேப் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால தான் இந்த பாறையும் சரி நம்ம நேயர்களுக்கு காட்டலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு சரி அதான் நேயர்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அதையும் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு பார்த்தின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.